அதனால அங்க வைக்கிறான். எதுக்குன்னா அது ஒரு செக்ஸ் எஜுகேஷன் பை இட் செல்ஃப். இளமையா அந்த பழைய செல்லாம் நினைச்சுன்னு உட்காந்துருக்கும். இல்ல ஒரு சின்ன பொண்ணை பாக்குதுன்னா அது இமேஜின் பண்ணும். எங்க மனத்திரையில நங்கை, நங்கை என்றால் அந்த மன்மதத்தை அனுபவிக்காதவள், அந்த நங்கையோடு உறவு கொண்டு. வெல்கம் டு டாக்டர் ஸ்ரீகி நந்தகோபாலம் யூடியூப் சேனல். கடந்த சில எபிசோட்ஸ்ல நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா இன்டிமசின்ற விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைனா டீடைலா நம்மளுக்கு சொன்னாரு டாக்டர். இந்த எபிசோட்லயும் நம்ம முக்கியமான ஒரு கேள்வி பார்க்க போறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ வந்து பிசிக்கல் நீட் வந்து உடல் பசி அப்படின்னு சொல்றோம். உடல் பசியும் வந்து ஆன்மீக பசியும் எதிர் எதிர் துருவங்களா இருக்கு. இப்படி இருக்கிற இப்படி ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கோவில்கள்ல வந்து எப்படி வந்து பிசிக்கல் செக்ஸ் போஸ்டர் பத்திலாம் வந்து சிற்பங்கள் எல்லாமும் இருக்கு. இது வந்து ஒரு புரியாத புதிராவே இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாருமா, ஆன்மீகம் அப்படின்னா அது வந்து ஒரு மொழி ரீதியான ஒரு சொல். இந்த ஆன்மீகம் என்பது இந்த ஆன்மீகத்துக்கும் இந்த மன்மதத்துக்கும் எப்படி நீங்க வந்து கனெக்ஷன் பண்றீங்க? மன்மதம்ன்றது ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டதா? எனக்கு தெரியல, நீ எனக்கு கேள்வி புரியல எனக்கு. இல்ல, இப்போ வந்து ஒரு ஆன்மீகவாதியா இருக்காங்க அப்படின்னா வந்து ஆன்மீகவாதியா இருந்தா அவன் மனுஷன் தானே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். மன்மதத்தை வெல்ல முடியாது. மன்மதலீலையை வென்றால் உண்டோன்னு நீங்க தியாகராஜ பாகவதர் பாடின பாட்டே இருக்க அந்த பருவத்தில். இப்ப சொல்லுங்க, என்ன ஆன்மீகம்னா என்னது? இல்ல ஆன்மீகம்னா என்னது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா பாட்டு கேட்கணும், நல்ல ஆடை அணிகலன்கள் போடணும், எனக்கு தேவையான மன்மதம் எனக்கு வேணும், இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம். நீ எந்த ஆன்மீகத்தை பத்தி சொல்றனா எனக்கு தெரியாது. சாமியார பத்தி சொல்றீங்களா? இந்த பெரிய தாடி எல்லாம் வச்சிருப்பாங்க. கதா காலட்சேபம் பண்றவன் கதை சொல்றோம்மா. நான் கூட தான் இந்த வீடியோஸ்ல நிறைய கதை சொல்லிக்கிறேன். நான் கதா காலட்சேபம் பண்றேன். நான் ஒரு மனுஷன். இதை பாருங்க கண்ட்ரோல் எடுத்துன்னு வருவீங்க நீங்க. அதை வந்து அப்புறம் வர. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் மனிதனாக மட்டுமே தானே வாழ முடியும். ஒத்துக்கிறீங்களா? இதுல இப்போ நான் இப்போ ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம் இப்போ நான் வந்து என்ன வந்து நீ ஆன்மீகவாதின்னு சொன்னா நான் என்ன பண்றேன்? தாடி வச்சிருப்பனா? தாடி முடியலாம். கடவுள் வழிபாடா? ஏங்க, எல்லாம் தாங்க கோயிலுக்கு போறோம். நீ தான் போற, நானும் தான் போறேன். அப்புறம் அவங்க வந்து ஒரு பேச்சுலர் லைஃபா இருப்பாங்க. என்ன பேச்சுலர்? பிரம்மச்சரியமா? பிரம்மச்சரியமா இருப்பாங்க. பிரம்மச்சரியம்ன்றது வந்து நீ வந்து இந்த பாரு, இந்த பிரம்மச்சரியம் பாரு, இந்த பிரம்மச்சரியம்ன்றது நீ உனக்கு போட்டுக்கிற வேஷம். எந்த ஆன்மீகத்துல யாரு வந்து உனக்கு வந்து பிரம்மச்சரியமா இருக்காங்க? அப்ப ஏன் இத்தனை சாமியார் ஜெயில இருக்கிறான்? ஒத்துக்கிறியா? இதுதான் வந்து அவங்க தமிழ் பாரம்பரியத்துல எப்படி கொடுக்குறாங்க தமிழ் சான்றோர்கள் என்றால், மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய இந்த முக்கியமான இரண்டு, அந்த உடல் ரீதியான மற்றும் மனம் ரீதியான அந்த தேவைகள் என்பது பசி உணர்வும் பால் உணர்வும். இவை இரண்டையும் திரையிட்டு மறைக்க முடியாது. கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன நடக்குது? அங்க வேஷம்லாம் போட முடியும். இல்லை, இப்போ இன்னும் சில கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்காக வெங்காயம் சாப்பிடாம பூண்டு சாப்பிடாம இந்த உணர்வுகளை குறைச்சிக்கணும், அப்பதான் வந்து கடவுளை அடைய முடியும்லாம் வர சொல்றாங்க. பாருமா, இந்த மன்மத உணர்வை வீரியப்படுத்துவதற்கு உணவு இருக்கிறதே தவிர, இந்த மன்மத உணர்வை குறைப்பதற்கு உணவு கிடையாது. நீ வெங்காயம் சாப்பிடலன்னா நின்றுடுமா அது? அது உள்ள கொழுந்து விட்டு எரியும் ஒரு தீ. அந்த தீயை நீ அணைத்துதான் ஆக வேண்டும். அந்த தீயை நீ அணைத்தால் மட்டுமே உனக்கு ஆன்மீகம் என்பது புலப்படும். ஒவ்வொரு மனிதனும் ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் இந்த எவல்யூஷன் என்று வரக்கூடிய இந்த இன விருத்தியில் ஈடுபட்டாக வேண்டும். அவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவங்களுடைய அந்த மரபணு சில மாற்றங்களுக்கு ஆட்படுத்தப்படும். கிரகரி, தேர் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த ஜீன்.
இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம்தான் எல்லாமே கிரகநிலைகள் சம்பந்தப்பட்டது தான் அனைத்தும். ஞானகாரகன் கேது, ஓகேங்களா? அதாவது மன்மதத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. எப்படிமா நீ கண்ட்ரோல் பண்ணுவ? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோமா, நீ கண்ட்ரோல் பண்ண என்ன ஆகும்? ரொம்ப பில்டப் ஆயினே போவோம். ஆமா, எப்படி நீ வந்து, அதாவது இப்போ செக்ஸ் எஜுகேஷன் அதெல்லாம் பற்றிலாம் நம்ம பேசணும். இப்போ ஒரு கோயிலெல்லாம் வந்து நீங்கள் கேட்குறீங்க இந்த சிற்ப வடிவங்கள்லாம், இதில் நீங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணிப்பீங்களா எனக்கு தெரியாது. நீங்கள் போய் ஒரு ஒரு பெரிய கோபுரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரம் ஒரு 11 அடுக்கு இருக்குன்னா நல்லா ஹைட் இருக்கும், ஒரு 100 அடி ஹைட் இருக்கும். இனிஷியலாக அந்த 10-15 அடிக்கு மேலே தானே அந்த கோபுரம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்கள், ரெண்டு மூணு இது தான், அதில் தான் இருக்கும் இதெல்லாம். அதுக்கு மேலே போக போக இந்த கடவுளின் அவதாரங்கள், இந்த ராமணீஸ்வரனுடைய பொம்மை, அந்த மாதிரிலாம் போ. இந்த முதல் ரெண்டு இதில் தான் இதெல்லாம் இருக்கும், தூண்களில் கூட இருக்கும், தூண்கள்லாம் இருக்கும். ஏன் சொல்லு, கீழகிறது அது, இது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகுது. இவ்வளோதான் உன்னுடைய விஷன், ரொம்ப ஹைட்டில் தான் உன்னால் கஷ்டம் பார்க்குறது. அதனால் அங்கே வைக்கிறான். எதுக்குன்னா அது ஒரு செக்ஸ் எஜுகேஷன் பை இட் செல்ஃப். அங்கே கொடுத்துட்றான், அங்கே நீ பார்ப்ப, வெளியே சொல்ல மாட்ட. நீ ஒரு 16 வயசு பையன் பார்ப்ப, இப்படி ஒரு போஸ்டர் இருக்கா, லெட் மீ ட்ரை திஸ். புரியுதுங்களா? இந்த சிற்பங்களுக்கு கீழே தான் நீ சொல்ற அந்த விக்கிரகம் இருக்குது. நீ போய் சாமி கும்பிடுற விக்கிரகம், ஓகேயா? யார் சொன்னாங்க உனக்கு ஆன்மீகமும் மன்மதமும் எதிர் துருவங்களாக இருக்கின்றன? மனுஷனா நீ பிறந்தினா, நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உன் மன்மத உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தவும் கூடாது. எப்படி கட்டுப்படுத்துவ? திரைமறைவில் நடந்து கொண்டுதான் இருக்கும். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இந்த மன்மதத்தை நீ வெல்ல முடியாது. இந்த மன்மதத்தை தாண்டி நீ நிற்கிறாய் என்றால் உடல் ரீதியான கோளாறு இருக்கிறது என்று அர்த்தம். நீ நார்மலான ஒரு மனுஷனாக இருக்க மாட்ட. புரிஞ்சுதுங்களா? உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் ஹெல்த் ஒன்று இருக்குன்னா அது இதை தான் சுற்றி 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 வரும். 90 வயசு ஆயிடுச்சு ஒருத்தனுக்கு, சுருங்கிட்டான், ஒன்றும் கிடையாது, சருகாட்டங்கிறான். மேபி கொஞ்சம் கஞ்சி குடிப்பான் அவ்வளோதான். அப்போ கூட அந்த 90 வயதை தாண்டிய அந்த மனிதனின் மனநிலை மன்மதத்தை பொறுத்தவரை இளமையாக சிந்தித்து கொண்டிருக்கும். தெரியுமா உனக்கு? இதுக்கு பூட்டு சாவி கிடையாது சிந்தனைக்கு, ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்டது. இளமையாக அந்த பழைய செல்லாம் நினச்சின்னு உட்காந்துருக்கும். இல்லை ஒரு சின்ன பொண்ணை பார்க்குதுன்னா அது இமேஜின் பண்ணும், எங்கே மனத்திரையில் எல்லாமே பண்ணும் அது. ஆனால் அது வந்து யங்கு, அந்த 90 வயது மனிதனின் அந்த மனநிலை 20 வயது இளமையை அது அங்கே அனுபவித்து கொண்டிருக்கும். உடல் ரீதியாக முடியாது, மன ரீதியாக என்னால் எல்லாத்தையுமே நான் பண்ண முடியும். நான் கண்ண முடியும், என் ஸ்க்ரீனில் என்ன ஒன்றா எடுத்துன்னு வருவேனே. அந்த சிந்தனை சக்தியும் அந்த கற்பனை சக்தியும் தானே அந்த உயிர் வழங்குது அந்த மூளைக்கு. புரியுதுங்களா? இங்கே ஆன்மீகம் எங்கே வருது? ஆன்மீகம் வருதுன்னா கோயிலில் ஒரு கோபுரத்தில் கூட அந்த சிலை இருக்கக்கூடாது, பொம்பளை செல்லியாக இருக்கக்கூடாது. பொம்பளை போகிற கோயிலில் ஆம்பளை செல்லியாக இருக்கக்கூடாது, ஒத்துக்கிறியா? ஒரு அம்மன் கோயிலில் ஆம்பளை செல்லியாக இருக்கக்கூடாது, ஒரு பொம்பளை செல்லாக தான் இருக்கணும், அது ப்ராப்பராக இருக்கணும். எங்கேருந்து உங்களுக்கு ஆன்மீகத்துக்கும் உங்களுக்கு மன்மதத்துக்கும் நீங்கள் தொடர்பு? கிடையவே கிடையாது, அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? துருவங்கள் கிடையாது, அது வந்து அது உன்னோட ஒன்று இணைந்து தான் இருக்கு இல்லையா? இந்த பர்மா மனிதனின் உடல் கட்டமைப்பு அணுக்களிலால் கட்டமைக்கப்பட்டது. புரியுதுங்களா? இந்த அணுக்களின் விளையாட்டு வந்து மிகப்பெரியது, இதை நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடிவதில்லை. புரிஞ்சுக்கிறீங்களா? அடுத்தது, இந்த மன்மதமும் அந்த அணுக்களின் சஞ்சாரத்துக்கு கீழே தான் அமைகிறது. இது ஒரு பக்கம், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து மன்மதத்தில் மிக உயரிய ஒரு கலை உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சித்தர்கள் ஞானிகள் அணுரீதியாக சென்று பல விளையாட்டுகளை நடத்துவார்கள் இயற்கையோடு. அப்படி செய்யும் பொழுது வஜ்ரொளி முத்ரா என்று முத்திரைகள், அதாவது ஆயக்கலைகள் 24 தவம் என்பது ஒரு கலை, அதன் ஒரு பகுதி யோகம். யோகம் 5 பிரிவு, ஆசனங்கள், கிரியை, முத்திரை, பந்தம், சுவாசம். முத்திரையில் அந்த டான்சிங் போஸ்டர்ஸ் மாதிரி வரும். அதில் கடைசியான எக்ஸசைஸ் வந்து வஜ்ரொளி முத்ரா என்று ஒன்று இருக்கிறது. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண்மகன் தன்னுடைய ஆண் உறுப்பை எடச்செய்து, எரெக்ஷன் எடச்செய்து, ரசம் என்ற அந்த மெர்குரியை உறிந்து, அந்த 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 ஆண்குறி வழியாக உறிந்து துப்புவான். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிறீங்களா? இது எதுக்கு பண்ணுறான் அப்படின்னா, இவன் ஒரு நங்கை, நங்கை என்றால் அந்த மன்மதத்தை அனுபவிக்காதவள், அந்த நங்கையோடு உறவு கொண்டு, அந்த உறவு கொள்ளும் பொழுது தன்னுடைய சுக்கிலத்தை வெளியேற்ற மாட்டான், அவளிடந்து வெளியேறும் சுரோனிதத்தை உறிந்து கொள்வான். புரிஞ்சுதுங்களா? அது அவன் இரத்தத்தை சேர்ந்து அடையும் பொழுது தன்னை காப்பு செய்து கொள்கிறான். அதுதான் சக்தி, உயரிய சக்தி. அதுதான் இந்த உலகத்தில் ஒரு ரசாயனம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது சக்தியின் வெளிப்பாடு என்றால் அது நங்கையிடமிருந்து வரக்கூடிய அந்த சுரோனிதம்தான். தன்னை அணுக்களின் கதிர்வீச்சுக்களிலிருந்து தன்னை காத்துக்கொள்கிறான், பிறகு சில உயரிய பணிகளை மேற்கொள்வான். இதுதான் நீ கேட்கக்கூடிய உயரிய ஆன்மீகம். நீ சொல்லக்கூடிய ஆன்மீகத்திற்கும் மன்மதத்திற்கும் இரு துருவங்கள் கிடையாது. இவ்விரண்டும் ஒரே ஒரு ஒரே துருவமாகத்தான் இருக்க முடியும். வணக்கம்.